ஸோ வீடியோ பற்றி எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜெய்கே. பல்சர் 125 பொறுத்த வரைக்கும் மேஜராக நிறைய பேர் வந்து மைண்டில் ஒரு தப்பான விஷயம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிஎஸ் கிடையாது, அது சிபிஎஸ். நிறைய வீடியோட கமெண்டேஷன் நான் பார்த்துருக்கேன், பைக் ஏபிஎஸ் ஏபிஎஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது சிபிஎஸ். அந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்ஸாக இருந்தாலும் அது பிரேக் எப்படி ஒர்க் ஆகும், நீங்கள் பேக் பிரேக் பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் சேர்த்து ஒர்க் ஆகும், அவ்வளோதான். பட் நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா பேக் பிரேக் ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஸோ அதாவது பேக் பிரேக் பிடிச்சா ஃப்ரண்ட் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது லைவ் ப்ரூஃபாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அந்த இன்னொரு விஷயம், சிபிஎஸ் இருக்கிறனால பைக் ஸ்கிட் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்டீங்க. சிபிஎஸ் இல்லாத வண்டி ரொம்ப ஸ்கிட் ஆகும், சிபிஎஸ் இருக்கிற வண்டி ஓரளவுக்கு ஸ்கிட் ஆகும், அவ்வளோதான். அதாவது உங்களால் மேனேஜ் பண்ணிக்கிற முடிகிற அளவுக்கு வண்டி ஸ்கிட் ஆகும், மற்றபடி வேறு எந்த இஷ்யூ இருக்காது. பட் சிபிஎஸ் இல்லாத பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூட்டர்லாம் எடுத்துங்களேன், சமயம் ஸ்கிட் ஆகும். பழைய ஸ்கூட்டர்ஸ்லாம் இப்போ சிபிஎஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நிற்க முடியுது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்க பைக்ஸ்க்கும் கொண்டு வந்துருக்காங்க. பட் ஏபிஎஸ் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஏபிஎஸை விட பிரேக்கிங் பவர் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்கிட் ஆகிறது வந்து சிபிஎஸ் ஓரளவுக்கு ஸ்கிட் ஆகுங்க இல்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காட்ட போகிறேன் சிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் போஸ்ட் பண்ண அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் வந்து அப்டேட் ஈஸியாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு பாட்டு தான் வந்து சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்சர் 150 இந்த மாதிரி இருக்கிற பாட்டு வந்து ஏபிஎஸ்னு சொல்லுவாங்க, பட் இதில் வந்து சிபிஎஸ். ஸோ இப்போ பிரேக் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் வீலோட பிரேக் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இங்கே ஒரு மூவ்மெண்ட் தெரியும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ரண்ட் வீல் பிரேக் அப்ளை ஆகிறது. ஸோ இப்போ நான் வந்து பேக் பிரேக் இப்போ உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக் பிரேக்கிங்கிறது நான் கையிலே ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பேக் வீல் பிரேக் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மூவ்மெண்ட் ஆயிருக்கக்கூடாது, ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பேக் பிடிச்சா மட்டும்தான் ஃப்ரண்ட் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியும், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க, நீங்கள் பேக் வீல் அடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பிரேக் பிடிக்கும். இதுவே ஜஸ்ட் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் அடிச்சிங்கன்னா பேக் வீலில் எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்காது. பட் பேக் பிரேக் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட் வீலில் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரேக் லைட் அப்ளை ஆகும். பட் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஓரளவுக்கு அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறது அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் மைண்டில் நினச்சிட்டுக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சோம்னா பேக் வீல் வந்து ஸ்டாப் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடையாது, நான் ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ நான் பேக் வீலில் சுற்றி விட்டுட்டு ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க போகிறேன், பேக் வீல் ஸ்டாப் ஆகுது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேக் வீலை சுற்றி விட்டுட்டேன், ஃப்ரண்ட் பிரேக் தான் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீல் எப்போவுமே வந்து பிரேக் அழுத்தினா வந்து நல்லா ஃபோர்ஸாக ஸ்டாப் ஆகும் இல்லை, இப்போ ஆகலை. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பவருக்கு அது ஸ்டாப் ஆயிருக்கு, அந்த சுற்றின வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டாப் ஆயிருக்குது. மற்றபடி நான் பிரேக் பிடிச்சதுனால அது ஸ்டாப் ஆக கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரண்ட் வீலை சுற்றி விட்டுட்டு பேக் பிரேக் பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து அது ஸ்டாப் ஆகும். அது ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பைக் வச்சுருக்கணும்னு தெரிஞ்சுக்கும். புதுசாக பைக் எடுக்கிறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம ஏமாற வேணாம். ஸோ நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் கூட அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் பைக் எடுக்கும்போது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் வந்து எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது பொய்னு சொல்லி. ஸோ புதுசாக பைக் எடுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க, இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக பைக் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ சிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் வீல் அடித்தா ஃப்ரண்ட் வீல் பிடிக்கும், பட் உடனே சடனாலாம் பிடிக்காது, லைட்டாக பிரேக் அப்ளை ஆகும். ஸ்கிட் ஆகிறது அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சிபிஎஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது பிரேக்கிங் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இந்த வீடியோ பண்ணது ரீசனே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஒரு பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் வீடியோ நான் தெளிவாக பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இன்கேஸ் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட கவர் பண்ணி போடுறேன். ஸோ இதை தவிர வேறு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணுனாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, டெஃபினட்டாக அந்த வீடியோ நான் போடுவேன். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது வந்து எனக்கு ஒரு இடத்துல லாஸ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று தாங்க, அது வேறு எதுவும் இல்லை. ஸோ வேறு ஒரு நல்ல விஷயம் சந்திக்கிற வரைக்கும் ஜேகே சைனிங் ஆஃப்.